நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பணி பேசுகிறேன். இந்த வாரம் சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி விதா திரைப்படத்தை பற்றிய அறிவிப்பு விழா. சீனிக் ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரிப்பாளர் டி பாலசுப்ரமணி அண்ட் சி சதீஷ்குமார் தயாரிப்பில், இயக்குநர் கார்த்திக் குமார் இயக்கத்தில், வி மதி நடிகராக அறிமுகமான திரைப்படம் பிதா. மாறுபட்ட களத்தில் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகும் படத்தின் அறிவிப்பு நிகழ்ச்சி படக்குழுவினருடன் திரை பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பக முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசும்போது, மொத்த குழுவிற்கு என் வாழ்த்துக்கள். சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியா, ஒவ்வொரு வாய்ப்பும் மிக முக்கியமானது. அது முடிந்த பிறகுதான் இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் என தோன்றும். எனவே கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த குழுவிடம் நிறைய உழைப்பு தெரிகிறது. மதி நடிகராக அறிமுகமாகும் படம் டிரெய்லர் நன்றாக உள்ளது. கார்த்திக்குமாருக்கு என் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். தயாரிப்பார் தனஞ்சயம் பேசும்போது, பிதா அன்மாஸ்கிங் மிக சந்தோஷமாக இருக்கிறது. தமிழ் சினிமாவில் இன்னொரு புது ஹீரோ, புது தயாரிப்பாளர் வருவதை நாம் வரவேற்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஹீரோ சம்பளம் மிகப்பெரிதாகிவிட்டது. படத்தின் பட்ஜெட் எங்கோ போய்விட்ட நிலையில் இந்த மாதிரி புது அறிமுகங்கள் வர வேண்டும். மதியழகன் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் செய்ய வாழ்த்துக்கள் என்றார். அதே மாதிரி இயக்குனர் சரவண சுப்பையா பேசும்போது, படத்தின் தயாரிப்பாளர் நிறைய படம் செய்துள்ளார். பல படங்கள் செய்யும் நிலையில் இந்த படத்தை தயாரிக்க காரணம் இந்த கதை தந்த இம்பாக்ட் தான். இந்த கதையை உருவாக்கிய கார்த்திக் மற்றும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற வாழ்த்துகின்றார். இயக்குனர் சரண் பேசும்போது, பிதா அன்மாஸ்கிங், இந்த அன்மாஸ்கிங் என்பது இனிமேல் தமிழ் சினிமா ட்ரெண்டாக இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் ஹீரோவாக களமிறங்குகிறார், கார்த்திக் குமார் இயக்குகிறார். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவே நான் வந்துள்ளேன். படத்தின் காட்சிகள் பார்த்தேன். வனிதாவையே கட்டி போட்டு விட்டார்கள் என்றால் இவர்கள் ரசிகர்களையும் கட்டி போட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்றார். கே ஆர் வெங்கடேஷன்றவர் பேசும்போது, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் பணியாற்றி அத்தனை பேருக்கு வாழ்த்துகின்றார். திருமதி சுந்தரவழி பேசும்போது, தமிழ்நாட்டில் அதிக படம் பார்த்த ஆட்களில் நானும் ஒரு ஆள். தமிழ் சினிமா இப்போது இளைஞர் கையில் உள்ளது. மறுக்கப்பட்ட கதைகள், தவிர்க்கப்பட்ட கதைகளை வெளிப்படுத்தி இந்திய அளவில் படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றார். நடிகர் குணா பேசும்போது, மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதை மேல் என்ன சொன்னான் என் அண்ணன் வேலு பிரபாகரன். நான் இந்த விழாவிற்கு வந்ததற்கான காரணமே அண்ணன் வேலு பிரபாகரன் தான். இந்த படைப்பை தம்பி கார்த்திக் நன்றாக எடுத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள் என்றார். நடிகர் மணிகண்டன் பேசும்போது, பிதா டிரெய்லர் மிரட்டுகிறது. முழுக்க முழுக்க இளைஞர்களாக இருக்கிறார்கள், நன்றாக செய்கிறார்கள். படம் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள் என்றார். பாபி மாஸ்டர் பேசும்போது, மதிசாருக்கு எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளது. அவர் எடுத்த எல்லா படத்திலும் நான் இருப்பேன். அவரது ஆர்வத்திற்கும் உழைப்பிற்கும் வாழ்த்துக்கள் என்றார். திருமுருகன் காந்தி பேசும்போது, திரைத்துறை சார்ந்து பெரிய அறிமுகம் இல்லை, மண் சார்ந்து ஒரு படம் எடுத்துள்ளார்கள் என்று சொன்னார்கள். டிரெய்லரில் பிரபாகரன் ஐயா படம் பார்த்தபோது ஒரு நம்பிக்கை வந்தது. சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய நாயகனை மதியம் முன்னிறுத்துகிறார். முதல் படம் போல தோன்றவில்லை. வாழ்த்துக்கள் என்றார். சூப்பர் குட் சுப்பிரமணி பேசும்போது, டிரெய்லர் பார்த்து நன்றாக உள்ளது, கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும் என்றார். நடிகை வனிதா விஜயகுமார் பேசும்போது, எனது தண்டுபாளையம் திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி உள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தின் விழா நடக்கிறது. இங்கே பர்சனலாக ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். எல்லோருடைய வாழ்விலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், பல பர்சனல் பக்கங்கள் இருக்கும். அதில் நடக்கும் விஷயங்கள் நம்மை முடக்கிவிடும். ஆனாலும் அதை தாண்டி நல்ல விஷயங்களும் நடக்கும். எக்ஸாம் தோல்வி அடைந்தால் சூசைட், காதல் தோல்வி அடைந்தால் சூசைட் என்ற நிலை இப்போது இருக்கிறது. ஆனால் அதை தாண்டியும் வாழ்க்கை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வாழுங்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். தயாரிப்பாளர் மதி பேசும்போது, இது வித்தியாசமான தருணம். நான் நடிகனாக அறிமுகம் முதல் மேடை. இந்த மாதத்திலேயே தயாரிப்பாளராக 4 படங்களுக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். இப்போது நடிகனாக உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். உங்கள் முழு ஆதரவினை தர வேண்டுகிறேன். நீங்கள் எப்போதும் போல் எனக்கு நல்ல ஆதரவை தந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் கடைசி படம் பெரிய அளவில் செல்லவில்லை. இருந்தும் ராமராஜன் சார் அவர்களை நடிக்க வைத்த பெருமை கிடைத்தது. சந்தோஷம். இப்படத்தில் ஈழம், மேதகு பிரபாகரம் போன்ற விஷயங்களை பரபரப்புக்காக பயன்படுத்தவில்லை. அவர் எந்த விதத்திலும் அவமதிக்க மாட்டோம். அவரை சிறப்பிக்கிற வகையில் தான் காட்சிகள் இருக்கும் என்றார். இயக்குனர் கார்த்திக்குமார் பேசும்போது, எனது தயாரிப்பாளர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு, சதீஷ் அவர்களுக்கும் முதல் நன்றி. சாமானியன் திரைக்கதையை அவர்களிடம் சொன்னபோது கேட்டவுடனே அந்த கதை மீது நம்பிக்கை வைத்து உடனே அதை தயாரித்தார்கள். அதே போல் இந்த கதை மீது நம்பிக்கை வைத்து தயாரித்திருக்கிறார்கள். மிக்க நன்றி. அவர்கள் தந்த வாய்ப்பு தான் இந்த மேடையில் நான் நிற்க காரணம். நடிகராக இந்த படத்தில் மதியகன் சார் அறிமுகமாகிறார். அவர் மனதளவில் மிக அழகானவர். அவர் எங்கேயும் பேச மாட்டார். இந்த மேடையில் தான் முதன்முறையாக பேசியுள்ளார். மிக அமைதியானவர். ஒரு சிறு தொழிலை பார்த்தாலே பல்வேறு துறைக்குள் சென்று விடுவார். ஆனால் மதியகன் சார் 10-12 படங்களை தாண்டி திரைத்துறை தான் வேண்டும் என்று நிமிர்ந்து நிற்கிறார். தொடர்ந்து அவர் பல படங்கள் செய்து வெற்றி பெற வேண்டும் என்றார். நாஞ்சிய சம்பத் பேசும்போது, நண்பர் தம்பி கார்த்திக்குமாருக்கு என் வாழ்த்துக்கள். நான் வாழ்ந்த ஊரை சார்ந்தவன் தம்பி கார்த்திக். ஒரு அதிர்வு உண்டாக்கும் படைப்பை தம்பி செய்கிறான் என்பது மகிழ்ச்சி. இன்றைய காலத்தில் தயாரிக்கப்பட்ட பல படங்கள் திரைக்கு வரவில்லை. பல படங்கள் சித்தார் பிரச்சனைகளை சிக்கி புடைக்கு கிடக்கிறது. நான் நடித்த ஒரு படத்தின் பெயர் சேக்குவாரா. அதில் என் பெயர் அண்ணாதுரை. அந்த பெயர் வரக்கூடாது என்கிறார்கள். சினிமா என்பது சதுப்பு நிலம், அதை அணுகுவது கடினம். நான் சினிமாக்காரன் இல்லை. நான் இருக்கும் இடத்தில் இருக்கும் அரசியலை விட இங்கு அதிக அரசியல் இருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். இது நடிகர்கள் வி மதி, வனிதா விஜயகுமார், சரவணன் சுப்பையா மற்றும் பல நடத்துகிறார்கள். தொழில்நுட்ப குழு, எழுத்து இயக்கம் வி கார்த்திக்குமார், தயாரிப்பாளர் டி பாலசுப்ரமணியன் சதீஷ்குமார், பேனர் ஸ்டீனிக் தயாரிப்பு, இசை ரஷாந்த் அர்வின், ஒளிப்பதிவாளர்
பிராங்க்லின் ரிச்சர்ட், எடிட்டர் அண்ட் கலரிஸ்ட் எம் எஸ் பாரதி, பாடல் வரிகள் மதன் கார்கி விவேக், விஜேபி ரகுபதி, கலை இயக்குனர் சரவணன் மாரியப்பன், ஸ்டன்ட் டைரக்டர் கனல் கண்ணன், ஸ்டன்னர் சாம், மக்கள் தொடர்பு சதீஷ் அண்ட் சிவா. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.